இதெல்லாம் மீறி நாங்க இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கிறோம்னா அதுக்கு எங்களுடைய நண்பர் மிஸ்டர் சிவனேசன் ரொம்ப ரொம்ப மிக முக்கிய காரணம். நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது அவர்கிட்ட உடனே போன் அடிப்போம், அவர் சொல்லுவாரு இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்டு இன்னைக்கு இந்த விழாவை நாங்க சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். எல்லா வல்ல இறைவனின் திருவடிகளை என் மனமொழிகளால் போற்றி பணிகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். எங்களை எல்லோரும் வாழ்த்து வந்திருக்கும் முன்னாள் ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரின் பாதங்களை தொட்டு வணங்குகின்றேன். மேலும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயலாளர் திரு முரளி பாஸ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பொருளாளர் திரு இளையரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பு பொருளாளர் திரு குமரன் அவர்களை மேடை. நமது சிறப்பு விருந்தினர் தொழில் அதிபர் திரு ஜி விஜயன் ஐயா அவர்களை சிறப்பு உரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். நானும் இதே பள்ளியில் தான் 1964 1970 வரை படித்தேன். ஒரு 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரை 8ஆம் பாதியில் வரை படித்தேன். 70-71 வரை படித்தேன். ஆனால் அதாவது 52 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே படித்தேன். அப்போ இருந்த சூழ்நிலை வேற, இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற. அப்போ குழந்தைங்களுக்கு வந்து படிப்பதற்கு வந்து ஊர் பொதுமக்களே பாதி பழு வெட்டுவாங்க, நம்பவே முடியாது. நான் 6ஆவது 7ஆவது படிக்கும் போது சுப்பிரமணி ஆண்டாள் டீச்சர் அவர்களுக்கு நமது தொழிலதிபர் ஐயா விஜயன் அவர்கள் பொங்கலை காட்சி கௌரவித்தார். ஆசிரியர் திரு கற்பணன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகிறார் திரு ஏ பி இளையரசன் முரளிநாதன் அவர்கள். நம்ம நோக்கம் என்ன? முன்னாள் ஆசிரியர்களை கௌரவப்படுத்தணும், முன்னாள் மாணவர்களை ஒன்ன சங்கம் வைக்கணும். நாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பிற்கினிய முன்னாள் மாணவர்கள் அவர்கள் மாணவர்களே, சங்கம் தனி மனிதன் ஒருவனால் செய்ய முடியாததை சங்கத்தால் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய என்னுடைய முன்னாள் மாணவர்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு ஒத்துழைத்த அனைத்து நிலையில் உள்ள பெரியவர்கள் தொழிலதிபர்கள் என்னோடு பணிபுரிந்து இந்த மேடையிலே அவர்களுக்கெல்லாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நான் முன்னால் இந்த பணியிலே பணியாற்றியவன் என்ற முறையில் எங்கள் ஆசிரியர் சார்பாக உங்களை வருகை என வரவேற்கிறேன். கடந்த 2 மாதத்திற்கு முன்பு ஒரு கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் என்னை ஒரு சிறப்பு அழைப்பாளர்களாக அழைத்திருந்தார்கள். அத்திகானூர் கிராமத்தில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் சந்திப்பு விழா. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அத்திகானூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் சந்திப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னாள் அனைத்து ஆசிரியர்களின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவை இந்நாள் ஆசிரியர்கள் வரவேற்புரையாற்றினர்.
சிறப்பு விருந்தினர்களாக எபிசி புருஷ் விஜயன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர்கள் சங்கத் தலைவர் கனகவேல், செயலாளர் முரளிபாஸ்கர், பொருளாளர் இளையரசன், சிறப்பு பொருளாளர் குமரன், தொகுப்பாளர் சதீஷ், சிறப்பு தொகுப்பாளர் சிவனேசன் ஆகியோர் நடத்தியிருந்தனர். இவ்விழாவில் 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்றிருந்தனர். 1968 ஆண்டு அத்திகானூரில் அரசு பள்ளி துவக்கப்பட்டது. 2023 வரை படித்து முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஓர் பொதுமக்கள் 1000-க்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு தங்களது அன்பையும் நட்பையும் பரிமாறிக்கொண்டனர். இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் அரசு மற்றும் தனியார் துறையிலும், தொழிலதிபர்களாகவும் மற்றும் விவசாயத்துறையிலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் மேடையில் பரிசளித்து மரியாதை செய்யப்பட்டது. அரசு பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் இணைந்து நடத்திய இவ்விழா போச்சம்பள்ளி பகுதியில் பேசுபொருளாக மாறியுள்ளது. நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் மாணவர் கனகவேல் இதுகுறித்து கேட்டபோது, இந்த ஆண்டுதான் இவ்விழாவை துவக்கினோம். அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும் நல்ல வரவேற்பு கிடைத்தது மகிழ்ச்சியளிக்கிறது. அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக செயல்படுத்த ஆவல் கூடியுள்ளது என தெரிவித்தார். நாங்கள ஆண்களுக்காக சேர்ந்து ஒரு தனி வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கோம். பெண்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குழு தனியா இருக்கு. அத இவங்களும் ஒரு முன்னாள் மாணவிதான். இந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்திருக்கிற முன்னாள் மாணவியில் யாராவது குரூப்ல சேரணும்னா ராஜேஸ்வரி டீச்சரை காண்டாக்ட் பண்ணுங்க. மாணவர்கள் யாராவது குரூப்ல காண்டாக்ட் பண்ணணும்னா இளையரசன், கனகவேல் இன்னும் நம்ம உள்ளவர்களோட காண்டாக்ட் பண்ணுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அத்திகானூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் சந்திப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை முன்னாள் மாணவர்கள் சங்கத் தலைவர் கனகவேல், செயலாளர் முரளிபாஸ்கர், பொருளாளர் இளையரசன், சிறப்பு பொருளாளர் குமரன், தொகுப்பாளர் சதீஷ், சிறப்பு தொகுப்பாளர் சிவனேசன் ஆகியோர் நடத்தியிருந்தனர். உறுப்பினர் கட்டணம் ₹500 செலுத்துவதற்காக தனியாக கவுண்டர் வைக்கப்பட்டுள்ளது. சின்னபாப்பா, திருமதி சின்னபாப்பா அவர்களை பயனில்லை. அது போல ஆசை இல்லாத முயற்சியாலும் பயனில்லை. ஆம், சதீஷ் அவர்கள் முரளிபாஸ்கர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு சீல்டு கௌரவிப்பார். சீல்டு ஏ இதே இதுரா சீல்டு கொடுக்கணும். சீல்டு சீல்டு கொடு, சீல்டு கொடு. அங்கங்க பாரு சிவனேசன், கௌரவிப்பார். சீல்டு கொடுறா. சஞ்சீவராஜ் முன்னாள் மாணவர் காண்டல் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சீல்டு கௌரவிப்பார். முன்னாள் மாணவி அவர்களுக்கு, முன்னாள் மாணவர் சதீஷ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி. சார் சார், இங்க பாருங்க.